இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் ஏழாம் சுவை. ருச்சி மேஜிக் பிக்கில் ஏழாம் சுவை பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் ஆஷ். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது பிஹைண்ட் வுட் ஸ்டுடியோவில் வந்து ஏதோ கிச்சன் செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், எஸ், நம்ம வந்து அடையாளம் இருக்க ஃபுட்டாலஜி குக்கிங் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். அண்ட் நம்ம வந்து இனிமேல் தினமும் வந்து செலிப்ரிட்டிஸ் கூட நிறையா வந்து ஃபன்னாக கிச்சன் செக்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். தென் இன்றைக்கி நம்ம கூட வந்து பியூட்டிஃபுல் சனம் ஷெட்டி வந்து வரப்போகிறாங்க. வெல்கம் டு அவர் ஷோ மேம். ஹாய் ரஹிமா, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ஃபுட்டியா இல்லை வந்து எப்படி ரொம்ப டயட்? அண்ட் ஐ எம் அ பிக் ஃபுட்டி. எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வென் எவர் ஐ ட்ராவல் அந்த ஊரின் ஸ்பெஷல் குவிசின் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச குவிசின் தாய் தாய் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஓ, தாய் ஃபுட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? ஓகே, நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஏன்னா இன்னைக்கு வெஜிடேரியன் ஸ்பெஷல். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா இஸ் அ வெரி காமன் அண்ட் ஃபேவரெட். அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் ஈஸியாகவும் பண்ணலாம். அண்ட் காட்டி ரோல், பன்னீர் காட்டி ரோல். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ். ஸோ நீங்களே வீட்டில் எதுவுமே பெருசாக வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் மசாலாக்கு பட்டை, பிரியாணி லீவ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா பவுடர், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு அண்ட் சுகர். அண்ட் கிரேவிக்காக தேவையானது பட்டர் ஒரு மூணு, தக்காளி, ஆனியன்ஸ் ஒரு மூணு ஆனியன்ஸ், கொஞ்சம் வெந்தயா லீவ்ஸ் கிடைச்சா இல்லைனா ட்ரை வெந்தயா பவுடர், அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், சம் கேஷ்யூ நட்ஸ், அண்ட் முக்கியமானது பன்னீர். 250 கிராம்ஸ் பன்னீர் ஒரு பேக்கெட்டில் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேன் ஹீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வில் ஆட் அ லிட்டில் ஆயில். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த கிரேவி வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். ஸோ டேஸ்ட்டும் நல்லா. ஆமாம், ஸோ கரண்ட்லி வி ஆர் டூயிங் த கிரேவிக்கு என்ன வேணுமோ அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் யூஸிங் அபவுட் ஒரு பேக்னா ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர் இருக்கும். ஸோ வீல் ஆட் அபவுட் 2-3 ஆனியன்ஸ் அண்ட் 2-3 டொமேட்டோஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட் ஆயில் ஹீட். இப்போது இந்த கார்டமம் அண்ட் இலாய்ச்சி. ஓகே, ஸோ இது கார்டமம் இலாய்ச்சி போட்டிருக்கோம் அண்ட் ஃபியூ கேஷ்யூ நட்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரும். ஆ, ஓகே, ஃபைன். இதுக்கு கொஞ்சம் இது மேத்தி லீவ்ஸ், வெந்தயா லீவ்ஸ். இது இது ஆக்சுவலி ட்ரை வெந்தயா பவுடர் வரும். அது இல்லைனா அது இல்லைனா இது போடுறோம். ஓகே, this is almost done. இது வந்து அந்த ஸ்மெல் காக போட்றமா இல்ல டேஸ்ட்காக போட்றோம்? டேஸ்ட்காக, and it's very good for health also. Okay, சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்னா என்ன சொல்வீங்க? நிறைய எனக்கு சவுத் இந்தியன் ரொம்ப பிடிக்கும். சோ சவுத் இந்தியன் ஃபுட்ல எனிதிங் ஸ்பெஷலா பிரியாணி. பிரியாணி, ஓகே, சூப்பர். மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ this is over. சோ கிரேவிக்கு என்ன வேணுமோ that is over. So, okay. just reduce the this one. இது வந்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிரைண்டர் பண்ணலாம். ஸோ ஃபார் பன்னீர் கேன் வி ஹீட் த பேன். ரொம்ப ஸ்மால் இல்லை, மீடியம் சைஸ். ஓகே, ஸோ இப்போ பன்னீர் கட் பண்ணிருக்கோம். ஸோ லெட்ஸ் ஃப்ரை த பன்னீர். இதுக்கு வில் டேக் பட்டர். ஓகே, பிகாஸ் ஆயில் போட்டால் அது வேறு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அபவுட் திஸ் மச் பட்டர். ஸோ இது பட்டர் மட்டும் வில் புட் பட்டை ஃபார் ஃப்ளேவர். ஓகே, அது இன்னும் சின்னதாக பிரேக் பண்ணும் பட் என்னால் முடியல. ஸோ வில் யூஸ் திஸ் பிரியாணி லீஃப். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பட்டரில் இறங்கினா நைஸ் ஃப்ளேவர் வரும்.
அண்ட் இது வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் மிச்சம் வச்சிருந்தேன். புட் திஸ். ஸோ இது கூல் ஆயிருக்கும் இப்போ. ஸோ வில் புட் இட் இன் த பிளெண்டர் டு மேக் த கிரேவி. ஓகே இத வந்து கிரைண்ட் பண்ணிரலாம் மேம். உப்பு ஏதாவது இல்ல, இதுக்கு எது வேண்டாம், அப்படியே கிரைண்ட் பண்ணலாம். ஓகே. சோ இதுக்கு we will put ginger garlic paste now. Yes. Okay. நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். Thank you. இப்பவே ஸ்மெல் nice smell இல்ல? ஆ ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ வி கேன் புட் த மசாலாஸ் இப்போ. கரம் மசாலா. இது கரம் மசாலா. ஓகே. உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்களா மேம்? அது பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா வந்து மில்க் பியூட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க? நார்மல் ஃபுட்டு தான், பட் ஐ ப்ரிஃபர் வெஜிடேரியன். ஸோ இது வந்து தனியா பவுடர், மல்லித்தூள். ஆமாம். ஓகே, மல்லித்தூள் 1 ஸ்பூன் and red chili powder about 1 spoon powder. Okay ma'am. So idhula idu potrala. Okay ma'am. So time ago to and the rawness poi konju flavor varum. Okay, so we'll just wait for that. So we'll put some salt in this. So idhula so this is the gravy is done. So we'll put the paneer in this. Okay. And the paneer vandu nalla boil aganum adula. Innum konja color edhir paatha. Konja chilli innum extra add pannanum. Chilli powder add panna. So konja water podalam. எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி இருந்தால் தான் பிடிக்கும் ஃபுட். ஸோ ஐ புட் அ லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா சில்லி. அது பன்னீர் வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ப்ரெஸ் இட், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே அது சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு 2 மினிட்ஸ். லாஸ்டில் வில் புட் க்ரீம். ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே. ஸோ இதுதான் அந்த கிரேவியோட திக்னஸ் கொடுக்கும். நைஸ் இல்லை? சூப்பர். இது வந்து நம்ம திக்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கோம். யா, பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. ஸ்மெல் நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ. வெரி சிம்பிள் டிஷ் பட் வெரி ஹெல்தி. நீங்கள் இன்னும் ஹெல்தி பண்ணணும்னா அந்த க்ரீம் போடாமல் இருந்தால் இட் வில் பி ஹெல்தி, பிகாஸ் பன்னீர் இஸ் அ குட் ப்ரோட்டீன் சோர்ஸ். வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பன்னீர் இஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. பன்னீர் காட்டி ரோல். பன்னீர் காட்டி ரோலுக்கு பேசிக்கலி சப்பாத்தி வேணும். அண்ட் தென் பன்னீர் அகெயின் 250 கிராம்ஸ் ஒரு பேக்கெட். டொமேட்டோ ஒரு 1 டொமேட்டோ. ஆனியன் இருந்தால் இல்லைனாலும் ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் உப்பு. அண்ட் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம். இது வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ். நீங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இது பேசிக்கலி இதுக்கு வந்து சப்பாத்தி, ரோட்டி இல்லை பராட்டா, எனி பேஸ் இருந்தால் ஓகே. ஸோ டுடே வில் பி யூசிங் சப்பாத்தி. சப்பாத்தி அதுக்கு லாஸ்ட்ல வரலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பட்டர் இருக்கும்போது பட்டர் யூஸ் பண்ணலாம். எஸ், கம்பேர்ட் டு ஆயில் பட்டர் இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். அதே பேன் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் வி யூசிங் ஆனியன் டொமேட்டோ தான் யூஸ் பண்ண போகிறோம். So, butter is melted. இது லோல வெச்சிரலாம். இதுக்கு வந்து ஐ எம் யூசிங் 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம். ஓகே மேம். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேப்சிகம் வந்து லெமன் மாதிரியே, இது வைட்டமின் சியோட வெரி குட் சோர்ஸ். ஓகே. ஸோ அண்ட் ஒவ்வொரு கேப்சிகம்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இது வந்து நான் லாங் லாங்காக கட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபில்லிங் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். இதில் கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் போடுவோம் பிகாஸ் நிறைய போட்டால் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே. ஸோ ஓன்லி ஸோ இதில் வில் புட் சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே. ஸோ ஃப்ளேவர் போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக், கொஞ்சம் சால்ட்,
ரைப்பாகவும் ஐ மீன் ரொம்ப சாஃப்டாகவும் ஆக தேவையில்ல. அந்த கிரன்ச்சி ஓகே ஒரு 70% குக் ஆனால் போதும். ஸோ வென் யூர் ஈட்டிங் இந்த கிரன்ச்சி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் டன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தீ சாஃப்ட்னா. ஸோ திஸ் இஸ் டன். இதுதான் ஃபில்லிங் போகுது. ஓகே மேம். ஸோ அந்த ரோட்டி வந்து ஹீட் பண்ணலாம். ஸோ அது அந்த சைட் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ரெண்டு பண்ணலாம், ரெண்டு ரோல் பண்ணலாம். ஓகே. ஒன்று சப்பாத்தி டன். ஓகே, இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். தட் இஸ் த லாஸ்ட். சால்ட் போடலாம், ஜஸ்ட் ஃபார் அ டேஸ்ட். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. ஓகே, another 2-3 minutes. this is over. Okay. It's off பண்ணிடலாம். So our filling is ready. Roll ready பண்ணலாம். முன்னால take the ketchup. ஓகே. இது மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் வெரி குவிக் டு மேக். இந்த லெட்யூஸ் இருக்கு. ஸோ வில் யூஸ் தம். இது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். ஓகே. பன்னீர் வந்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன்ல இருக்கு. பாக்கும்போதே நல்லா எண்ணெயா இருக்கு. ஐ திங்க் டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்மெல்லே வந்து ஆளை தூக்குற அளவுக்கு இருக்கு. Thank you. சூப்பரா பண்ணிருக்கீங்க. செம்ம திக்கா இருக்கு. யா, இந்த பட்டர் கிரீம்னால. ஆமா. ஓகே, ஓகே. ஓ, செம்மையா பண்ணிருக்கீங்க. ஓகே, பன்னீர் காட்டி ரோல் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் மேம். ஓகே, ஹாப்பினஸ் ஓட டேஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வாயில வரத்து வரல. உண்மையாவே செம்மையா பண்ணிருக்கீங்க மேம். தேங்க்யூ. ஓகே, இட் டேஸ்ட் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் செஞ்ச டிஷ் வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கில் 7 சுவை.